ராசிபுரம் அருகே ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சலால் பன்றி உயிரிழந்ததைத் தொடர்ந்து பண்ணையில் உள்ள பன்றிகளை அழிக்க மாவட்ட கால்நடை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பன்றிகளை அழிக்கும் நிகழ்வை செய்தி சேகரிக்கச் சென்ற செய்தியாளர்களை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அதிகாரிகள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கல்லாங்குளம் பகுதியைச் சேர்ந்த ராஜாமணி என்பவர் சொந்தமாக பன்றி பண்ணை அமைத்து பன்றிகளை வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பண்ணையில் பன்றி ஒன்று இறந்து கிடந்துள்ளது. பன்றி உயிரிழந்ததை தொடர்ந்து பண்ணை உரிமையாளர் மாவட்ட கால்நடைத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க, சம்பவ இடத்திற்கு வந்த கால்நடைத்துறை அதிகாரிகள் இறந்து கிடந்த பன்றியின் உடலை கைப்பற்றி ஆய்வகத்திற்காக சென்னையில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பன்றியை பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள் பன்றிக்கு ஆப்பிரிக்க காய்ச்சல் இருப்பதை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பண்ணையில் இறந்து கிடந்த பன்றிக்கு ஆப்பிரிக்க காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பண்ணையை சுற்றி 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு தடை செய்யப்பட்ட பகுதியாக மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் அறிவித்தார். இந்நிலையில் இறந்து கிடந்த பண்ணையில் உள்ள 20க்கும் மேற்பட்ட பன்றிகளை கொல்ல மாவட்ட கால்நடைத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உத்தரவை அடுத்து மாவட்ட கால்நடைத்துறை அதிகாரிகள் பண்ணைக்கு சென்று 20க்கும் மேற்பட்ட பன்றிகளை கொன்று புதைப்பதற்காக பண்ணையில் குழி தோண்டி அதனை அழிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் பன்றிகளை கொன்று அழிக்கும் நிகழ்வுகளை செய்தி சேகரிக்க பன்றி பண்ணைக்கு சென்ற செய்தியாளர்களை கால்நடைத்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி செய்தி சேகரிக்கக்கூடாது என செய்தியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து செய்தியாளர்கள் கால்நடைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபொழுது தடை செய்யப்பட்ட பகுதியில் யாரையும் அனுமதிக்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதாகவும், இதனால் செய்தியாளர்கள் வெளியில் செல்லுமாறு அதிகாரிகள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர்.